அதிமுக ஆட்சியில வந்து சில அமைச்சர்கள் வந்து நடிகை விஜய் சித்ரா அவர்கள் வந்து தொடர்பு அவங்க கணவர் வந்து இப்ப பாதுகாப்பு கேட்கிறாரு. இந்த அரசு என்ன பண்ணணும் அந்த வழக்கு வந்து அதிமுக போடப்பட்ட வழக்கு அது வழக்கை நியாயமாக விசாரிக்கணும். விசாரித்து அது தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சும்மா இதில் போகிற போக்கில் சொல்ல முடியாது, நம்ம கருத்து சொல்ல முடியாது. விசாரித்து அது சரியான சான்றுகளோடு அந்த இந்த தொடர்பு இருக்குன்னு நியமிக்கப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுக்கணும். அவங்க போராடலாம் இல்லையே, கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அப்படிதான் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்துட்டாங்கன்ட்டு மதுரையில் இருக்கிற அந்த டீன் அவர் அவரை இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு நீக்கினீங்க. மறுபடியும் உடனே ரெண்டு நாளில் அவரை பணி நியமனம் பண்ணிட்டீங்க. மேலே டைரக்டர் இப்படி இருக்காரு, மேலே இருக்க டைரக்டர் இருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு இவங்க அதுக்கு தகுந்த நடிக்கிறாங்க. பட்டின பிரவேசம் நீங்கள் போங்க போ அது பண்ணுங்க, எங் குன்றக்குடி ஆதீனமோ எங்கள் மதுரை ஆதீனமோ அந்த மாதிரி போகிறதில்ல. உங்களுக்கு ஒன்று தானே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்கல்லுங்க, பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அவனை தூக்கி சுமப்பவன் பாவி. இதுதான் கோட்பாடு. ஒரு காலகட்டம் வரும்போது எங்களுடைய மூதாதைகள் வந்து போராட தொடங்குற போது பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி என்கிற கருத்து பிற்காலத்தில் எங்களை போன்ற பிள்ளைகள்லாம் வரும்போது எங்கள் மூதாதைகள் வரும்போது அந்த கருத்து உருவாக்கம் வருது. பல்லக்கை சுமக்கிற மனிதன் மனிதனை தூக்கி சுமக்கிறது, மனித கழிமை மனிதனை அல்றது, இதை நாங்கள் அறிவறுக்கிறோம், இதை வெறுக்கிறோம். அப்போ இன்னைக்கு உலக நாடுகளில் இப்போ அமெரிக்கா மனித கழிவை வந்து எந்திரம் அல்லது வாக்கை மனுஷன் போடுறான், கையால் போடுறான். ஆனால் இங்கே மனித கழிவை மனிதனே அல்றான், வாக்கை எந்திரத்தில் போடுறீங்க. எப்படி எப்படி எப்படிப்பட்ட முரண் இருக்கு பாருங்க. ஆனால் பல்லக்கை தூக்கி சுமக்கிற முறையை ஒழிக்க பல ஆழமாக போராடணும், முடியல. ஆனால் எங்கோ தொலை தூரத்தில் அறிவியல் ஒரு மயில் உந்த ஒரு காரை கண்டுபிடிச்சது, பல்லக்கு தூக்குற முறை செத்துருச்சு, நவீன அறிவியல் புதினம் வந்து ஒழிச்சிருது. அது மாதிரி இவ்வளவு ஒரு அறிவியல் வளர்ச்சி இவ்வளவு வந்து வர்ற பிறகு இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் வந்து என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத ஆதீனமே வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். திருவாடுதுறை ஆதீனமே வேணாம். நீங்கள் என்னங்க அந்த பல்லக்கில் இருந்துக்கிறீங்க, ஒரு விசயந்திரத்தை வச்சு இழுத்துட்டு போங்க. நீங்கள் மக்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்க உங்களை பார்க்கட்டும், அப்படி போகலாமே. இது எதுக்கு அது 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 எப்படி என்னை நீங்கள் தூக்கி சுமங்கங்கிறத அது அது மரபுன்னு சொல்கிறத எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். அது காலங்காலமாக நடக்குதுங்கிறாங்க, காலங்காலமாக நடக்குதுங்கிறது எல்லாமே நடக்குது. சாதி கொடுமை இருக்குது, சாதி இருக்குது, மதம் இருக்குது, மதத்தின் பேரில் நடக்கிற கொடுமைகள் இருக்குது, வன்புணர்வு இருக்குது, இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது, அனுமதிங்கன்னு சொல்லுவீங்களா எப்படி? அது ஒரு பண்பட்ட சமூகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இந்த தலைமுறை பிள்ளைகளால் சகிக்க முடியல. அது பெருந்தன்மையோடு ஆதீனம் அவர்களே வந்து வேணாம் நம்ம ஒரு விசயந்திரத்தை பொருத்திக்கிட்டு இந்த பல்லக்கிலே போகலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். அதை இவங்க அறிவித்தாங்க, அதில் உறுதித்தன்மை இல்லை, மறு உடனே சரணடைஞ்சு இல்லை நீங்கள் இதை நடத்திக்கலான்ட்டாங்க. இது இதுதான் இதுக்கு பேர் தான் திராவிட மாடல். இது இப்படி இருக்குல்ல, முத நாள் ஒன்று சொல்லிட்டு அடுத்த நாள் ஒன்று செய்கிறது இருக்குல்ல, இதுதான் திராவிட மாடல். அது தெரியல, அது கூட்டணி கட்சிகள் அது அவங்களுக்கு தான் நீங்கள் போயிட்டு. என்னுடைய நிலைப்பாடு இது, நான் ஆதீனத்தை மதிக்கிறேன், அவங்க வந்து இந்து மத பண்பாடு கோட்பாடுங்கிறத நான் வெறுக்கிறேன், அதை எதிர்க்கிறேன். அது இல்லை, மடத்துக்கு பேரே சைவ மடம் தான், நாங்கள் சைவர்கள். அது மரபாக இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா அது அன்னைக்கு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சோம். ஐயா பெரியார் கூட புரட்சி புரட்சிங்கிறீங்களே என்னங்கும்போது வெறுங்காலோடு நடந்து நாம் இன்றைக்கி செரு போட்டு நடக்கிறோம்னா புரட்சி, கட்ட வண்டியில் பயணம் செஞ்ச நாம் இன்றைக்கி கப்பலில் பயணிக்கிறோம்னா அது புரட்சிங்கிறது. அது மாதிரி அன்னைக்கு வாகன வசதி இல்லாத போது தூக்கி சுமந்தாங்கங்கிறது அது 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 சரி. இன்றைக்கி வந்து அதை அதையே கடைப்பிடிக்கணும், அது மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை. நான் அதை வந்து அரசே அனுமதித்தாலும் நான் எதிர்க்கிறேன், நான் எதிர்க்கிறேன், அதை ஏற்கலை.